அர்த்திகல் விதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். வரக்கூடிய 28ஆம் தேதி அக்டோபர் 2023 இரவு, அதாவது 29 காத்தால கரெக்டாக 1:03 3:05 வரைக்குமே ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. அது எந்த இடத்துல ஏற்பட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. ஸோ மேஷராசியில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. ஸோ திரிகோணங்களில் வேலை செய்யும், திரிகோணங்கள் வேலை செய்யும் பொழுது பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்புகள் உண்டு. அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பு உண்டுன்னு பார்த்திங்கன்னா மேஷம், சிம்ஹம், தனுசு இருக்கக்கூடிய ராசிகளில் 12 ராசிகளுக்கு லக்னங்களாக இருந்தாலும் சரி எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பராக இருக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக 3, 6, 10, 11 இடங்களில் ஒரு பாவகிரகத்துடைய வேலையில் கிரகண தோஷம் ஏற்படும் பொழுது ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பார்க்கும் பொழுது கும்பம், விருச்சிகம், கடகம், மிதுனம் இந்த 4 ராசி நண்பர்களுக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். பொதுவாக 28ஆம் தேதி இரவுலேருந்து கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி நண்பர்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஜுவரம், விஷஜுவரம், அதே மாதிரி கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுத்துக்கொள்வது, வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் ஸ்பெசிஃபிக்காக தாத்தா பாட்டியுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு விதத்தில் தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், கால் பாதங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கறதுன்னு மாதிரி இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு சந்திர கிரகணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்நாள் வரை இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் ஆகிறது, பல பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், யார் உங்களுடைய எதிரியாக இருக்காங்களோ அவங்க இதாகலாம். அதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், லைஃப்பை வந்து பெரிய லெவலில் ஆன்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா தொழிலில் 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். அதுதான் உண்மையான வாக்கியம். தொழிலில் இந்நாள் வரை இருக்கக்கூடிய கஷ்டங்களை க்ளோஸ் பண்ணும், புது ஆர்டர், புது பிரச்சனைகள், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமோகமான ஒரு டைம் பீரியட் கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே லைஃப்பில் புது புது ஆங்கிளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஆனால் யாரையும் சந்தேக பார்வையுடன் பார்க்காம இருப்பது பொதுவாகவே நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்னொன்று, எதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருந்துட்டுருக்கோம் அந்த நெகட்டிவிட்டிங்கிறது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி பொதுவாக திருஷ்டி சுற்றி போத்துக்கிறது அப்படிங்கிறது கன்னிராசிகளுக்கு இருக்கக்கூடிய ஆறு கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்துடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் அங்கேயும் போகும்படுது கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய அடிவயிறு தலைப்பகுதிகளில் நீர் கோத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நோய், வழக்கு, கடன், யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்கன்னா அத்தனை பேர் காலி, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இந்த சந்திர கிரகணத்தில் உங்களுக்கு பயங்கரமான கொண்டாட்டம். தனுசு இருக்கக்கூடிய ராசிகளில் 12 ராசிகளுக்கு லக்னங்களாக இருந்தாலும் சரி திரிகோணங்களில் வேலை செய்யும். திரிகோணங்கள் வேலை செய்யும் பொழுது பொதுவாக இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்புகள் உண்டு. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்ரு காரகன்னு சொல்லுவோம் 4ஆம் இடம், மெயினாக சொந்த பந்தங்கள் மூலியமாக, இடத்தின் மூலியமாக, வீட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மூலியமாக, உங்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மூலியமாக பாதிப்புகள் கொடுக்காமல் பார்த்துக்கணும். கரெக்ட் டைம்க்கு டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரன், சகோதரிகள் நல்ல பெயர் வாங்குவது, லைஃப்பில் புது ஒரு வாழ்க்கையை பாருவது, நல்ல ஒரு இடமாற்றம் கொடுப்பது, எதிர்பார்க்காத
எதெல்லாம் நம்மக்கிட்ட போயிருந்ததோ அதெல்லாம் நமக்கு மறுபடியும் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். மீன ராசி அல்லது மீன லக்னத்துக்கு பிரச்சனைங்கிறது முகத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தலைவலி வேதனைகள், மூக்கு பிளாக் ஆகிக்கிறது, ஒரு மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுப்பது, சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்ன தானம் பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனைகள் முடியும்? சந்திர கிரகணத்துடைய தோஷம் நிவர்த்தி பெறணும்னா பண ஓலைன்னு சொல்லுவோம், அந்த பண ஓலைகளில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதலாம், அப்படி இல்லையா ஒரு பேப்பரில் கூட எழுதலாம். எழுதி 29ஆம் தேதி காத்தால் நீங்கள் குளிக்கும் பொழுது தலையில் வச்சுட்டு குளிச்சிடலாம், இந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்போல்லாம் வந்து பண ஓலையில் எழுக்கும் பொழுது சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போது பண ஓலைக்கு எங்கே போய் தேடுறது, கிடைக்கும் பட்சத்தில் தப்பு கிடையாது, நீங்கள் எழுதலாம். ஒரு சின்ன பென்சிலையோ இல்லை பேனாலேயோ எழுதுணுங்கிறது முக்கியம், பேப்பரில் கூட எழுதலாம். ஸோ அதற்கான சோஸ்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, அதை நீங்கள் அப்படியே இது பண்ணுங்கள். இந்திரோ நலோ தண்ட தரச்ச ரக்ஷா பிரச்சேதசோ வாயு குபேர சர்வாக மஜ்ஜன்ம ரக்ஷே மம ராசி சம்ஸ்தாக சோமோ பராகம் சமயந்து சர்வே. இதுதான் அந்த 4 லைன் ஸ்லோகம். இது நான் உங்களுடைய என்னுடைய ஸ்க்ரீனில் கூட டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை எழுதி அன்றைக்கி டேட்டுக்கு காலையில் குளிக்கணும். சரி, 1-3 அதாவது 29ஆம் தேதி நைட்டு, 28ஆம் தேதி நைட்டு, 29ஆம் தேதி காலையில் கரெக்டாக 1:03 ஆரம்பிக்கிறது. ஸோ இது நடக்கிறதுக்கு 6 மணி நேரம் முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கர்ப்பிணி ஸ்திரீகளாகட்டும் குழந்தைகளாகட்டும், மெயினாக மேஷம் சிம்மம் தனுசு ராசி நண்பர்கள் வீட்டை விட்டு வெளியே கூட வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நைட்டில் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம், ஏன்னா பௌர்ணமி தித்தியும் சேர்ந்து வரதுனால கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. கலிங்க தேசாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரிசா, அதே மாதிரி கல்கட்டா, இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக இருக்கிறது. ஸோ மெயினாக நாடாளக்கூடிய அரசை ஆளக்கூடிய பிரமுகர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். சந்திரனால் மூத்த பெண், ஸோ மூத்த பெண்ணுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் ஆழக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அது பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேஷம்ங்கிறது பேசிக்கலாக யுனைடெட் கிங்டம், ஸோ பிரிட்டிஷ் ஆழக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கலாம். அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் அஸ்வினி நட்சத்திரம்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய, அவரும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, என்னென்ன தானங்கள் பண்ணால் நமக்கு நிவர்த்தி ஆகும்? காமனான தானம், எல்லா ராசிகளும் லக்னங்களும் தானம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன். செம்பு பாத்திரத்தில் கொள்ளு, அதே மாதிரி கொஞ்சோண்டு ஒரு பேக்கெட்டில் கொள்ளு, ஒரு பேக்கெட்டில் அரிசி, செம்பு பாத்திரம், இது மூணையும் வந்து தானம் பண்ணலாம். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு யோகமாக மாறும், நமக்கே அது சாதகமாக மாறக்கூடிய ஒரு பரிகாரம். இது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ, ஏழைகள் இருக்காங்களோ, அவங்க அத்தனை பேருக்குமே தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாவே போகிறோம், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த சிம்பிள் பரிகாரம் இதை பண்ணால் போகிறோம், ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரமாக மாறும். ஒரு வேளை இந்த மாதிரி தானங்கள் பண்ண முடியல, எனக்கு வந்து தோஷங்கள் நிறையா இருந்துருக்கு, ஆனாலும் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா 30ஆம் தேதி நம்ம நைட்டு வந்து 8:30 to 10 வரைக்கும் ராகு கேத்துக்கான பயிற்சியும் ஆஸ்லேஷ பலி சாந்தியும் பண்ணுறோம், அதில் இந்த சந்திர கிரகணத்திற்கான ஒரு சங்கல்பமும் சேர்ந்து பண்ணுறோம். அதனால் யாரெல்லாம் ஒரு வேளை இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு ஒரு நாள் தள்ளி பண்ணுறோம், அவ்வளோதான், யாரெல்லாம் வந்து அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு இருக்கீங்களோ இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். குடும்பத்திற்கு சேர்ந்து ஒரு அர்ச்சனை, குடும்பத்திற்கு சேர்ந்து ஒரு மகா சங்கல்பம், இரண்டு விதமாக பிரிச்சுருக்கோம். ஒரு நாள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதற்கு என்ன கட்டணத்தை இருக்கோ அந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு நீங்கள் உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய பெயர், நட்சத்திரம் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போகிறோம். லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த சேனலில் வந்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம்லாம் படிக்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு கொண்டு வந்து ததாஸ்திரம். நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.